மதிப்பு புரியுதா திரௌபதி அவர்களே, சினிமா துறையக சங்கங்களின் தலைவர்களே, திரையக நண்பர்களே, பத்திரிக நண்பர்களே, கலைஞர் இல்லாத தமிழ்நாடு என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல. கலைஞர் எழுந்து தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை எழுந்திருக்கு. இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் ஒரு பெரிய விழா அப்படின்னு சொன்னால் தளபதியார் யார் கூப்பிட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. மற்ற மாநிலத்திலிருந்து டெல்லியிலேருந்து யார் வந்தால் ஒரு பெரியவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு போய் நம்ம சந்திச்சுட்டு போகணும் அப்படின்னு யார் இருக்காருன்னு சொல்லி எனக்கு தெரியல. அவர் 45 வயசில் வந்து கழகத்தோட தலைமையை ஏற்று 50 ஆண்டுகள் எத்தனை சோதனைகள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனைய துரோகங்கள் எல்லாத்தையும் தாண்டி அந்த கழகத்தை கட்டி காப்பாற்றி உலகத்திலேயே ஒரு 50 ஆண்டுகள் ஒரு கழகத்தில் தலைமை தாங்கிய ஒரு பெருமை கலைஞர்களுக்கு உண்டு. 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசியலில் அந்த களத்தில் மேடை போட்டு தன்னந்தனியாக நின்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்யணும்னு சொன்னால் யாராவது வந்தால் பழைய ஆளுங்க ஆகட்டும் புது ஆளுங்க ஆகட்டும் முதலில் என்னுடன் நட்புக்கொள், இல்லை என்றால் என்னை எதிர்கொள், அப்போதான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் சதுரங்கத்தில் தாளங்களை போட்டு பூந்து விளையாடியவர் கலைஞர் அவர்கள். அவரால் வந்து அரசியலுக்கு வந்தவர்கள் பல லட்சம் பேர் தொண்டர்களாக வந்தவர்கள், அரசியலுக்கு முழுநேர அரசியலுக்கு வந்தவர்கள் பல 1000 பேர், அவர்களால் தலைவர் ஆனவர்கள் பல 100 பேர்கள். யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது, அண்ணா திராவிட கழகம் ஆண்டு விழா இவருக்கு புரட்சி தலைவர் ஃபோட்டோ வைக்கிறாங்க, அது பக்கத்துலேயே கலைஞர்களுடைய ஃபோட்டோவும் வைக்கணும். ஏன்னா அண்ணா டாபிட முன்னேற்ற கழகம் உருவானதே டாக்டர் கலைஞரால். அவர் அந்த கட்சியிலிருந்து தூக்கினார். அதுக்கு பின்னால் யார் யார் இருந்தார், யார் என்ன சூழ்ச்சி இருந்தது, யார் யார் வந்து அவர் தூண்டி விட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எத்தனை வஞ்சனைகள் அது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய உடன்பிறப்புகளுக்காக அவர் வந்து வாழ்ந்தார். அவருடைய அரசியல் பயணத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய நேரங்கள் இருக்கு, நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். இலக்கியம் பார்த்தா அவர் இலக்கிய செய்த ஒரு சாதனை சாதாரணது இல்லை. இருட்டில் இருந்த இதிகாச சரித்திர நாயகர்களை எல்லாம் பல்லவர், சோழர், பாண்டியர், சிற்றரசர்கள், வெளிச்சம் படாத அந்த வீரர்களை எல்லாரையும் அவருடைய சொல்லால் அவருடைய எழுத்தால் பாமர நின்று பண்டித்தன் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞர் அவர்கள். சினிமா அதை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு பெரிய இமயங்கள், எம்ஜிஆர் சார் நடிகனாக இருந்த எம்ஜிஆர் சாரை ஸ்டார் ஆக்குனது மலைக்கள்ளன் அந்த படத்தில், ஒரே ஒரு படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ஆக்குனது சிவாஜி கணேசனையும் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் மறைந்தார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னை வந்து என்னால் வந்து தாங்க முடியல. அவருடைய பேச்சுகள், அவருடைய அவர் கூட நான் வந்து டைம் பாஸ் பண்ண அதெல்லாம் வந்து எதனோ நினைப்புக்கு வந்துகிட்டே இருந்தது, மனசு தாங்க முடியலை. டிவியில் பார்க்குற கோபாலபுரத்தில் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நான் கோபாலபுரத்துக்கு போனேன். அவ்வளோ சின்ன இடத்துல எல்லா விஐபிஸ் தான், விஐபிஸ் அவங்க பார்க்குறதுக்கே அங்கே வந்து அவ்வளோ, அதுக்கப்புறம் அங்கே பார்க்க முடியல, நான் திரும்பி வந்துட்டேன். இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்கேன், நான் காலையில் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:30 6 மணிக்கு எழுந்திரிச்சு 6:30 6:30 நான் வந்துட்டு அஞ்சலி செலுத்த வந்து ராஜ்பவன் ராஜாஜி பவனுக்கு அப்படின்னு போனேன். அங்கே அஞ்சலி செலுத்திட்டு தளபதியாரை பார்த்து அவர் ஆறுதல் சொல்லி திரும்பி பார்க்குறேன். பல 1000 கூட்டம் தான் இருக்கு, ஜாஸ்தி கிடையாது.
எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய தலைவனுக்கு இவ்வளோதானா கூட்டம்? எங்கே அவருடைய உடன்பிறப்புகள்? மூச்சுக்கு மூச்சு அவங்க உடன்பிறப்பு உடன்பிறப்பு அவங்களுக்காக வாழ்ந்தவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க? தமிழர்களோட நெஞ்சம் ஈர நெஞ்சம், அவருக்காக ஒரு துளி சொட்டு தண்ணீர் விட்டாலும் 1000 துளி தண்ணீர் அவங்க விடுவாங்க. அந்த தமிழ் மக்களுக்கு எத்தனை உழைச்சிருக்காங்க, எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க, இவ்வளோதான் கூட்டம் சொல்லி என் மனசு ஒழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து டிவியெல்லாம் பார்த்து ஒரு 9:30 நைட்டெல்லாம் தூங்கலை. சரி, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி தமிழ் மக்கள் மேலேயும் எனக்கு கோபம் வந்தது. நான் படுத்துட்டேன், அந்த யூடியூப்ல வந்து அவருடைய பேச்செல்லாம் போட்டு அப்படியே படுத்துட்டு எந்திரிச்சே 12:45 1:00 இருக்கும். டிவி போட்டு பார்த்தேன், அலை அலையா கூட்டம், கட்டு கடங்காத கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து வா சபாஷ், தகுந்த மனிதனுக்கு தகுந்த மரியாதை, தமிழர்கள் தமிழர்கள் தான், மறக்க மாட்டாங்க உதவியை அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ரியலி ராகுல் காந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு போறாங்க, அது வந்து ஐ மீன் சந்தோஷப்படல. அந்த மாதிரி அவர் வந்து கடைசி நாடுகளில், அது வந்து அவர் வந்து உடம்பு சரியில்லை, அதிகாரத்தில் இல்லை, 95 இயர்ஸ் இயற்கை, அதுதான் என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள். அவர் இறுதி சடங்கில் வந்து யார் அழகப்பன் அவர் சொன்ன மாதிரி யார் யார் வந்தார், ஹோல் இந்தியா கம்ப்ளீட்லி வந்தங்க நின்றது. முப்படை வீரர்கள் அந்த மரியாதை கொடுத்து அந்த 21 குண்டுகள் முழங்க அவங்க மரியாதை கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரே ஒரு குறை, இந்த இடத்துல சொல்லாமல் வேண்டாமா எனக்கு தெரியாது, பட் நான் சொல்லிடுறேன். கவர்னர்லேருந்து எல்லா மாநிலத்து முதலமைச்சர்கள்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி 2:30 to 3 வெயிட் பண்ணிங்க உட்காந்து அத்தனை பேர் திங்க இருக்கும்போது தமிழ்நாட்டின் முதல் பிரஜை முதலமைச்சர் அங்கே வர வேண்டாமா, அங்கே இருக்க வேண்டாமா, அந்த மந்திரி சபையே அங்கே இருக்கக்கூடாதா, அங்கே இது பார்த்த மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நீங்கள் எல்லாம் என்ன எம்ஜிஆர் சாரா, ஜெயலலிதா அவர்களா? இந்த எதிரி திஸ்திங் அதெல்லாம் அதோட போயிடுச்சு. இப்ப ஜாம்புவான காலம் ஊதுறாங்க, ஓகே இப்ப வேண்டாம், ரைட். எதிரி எதிர்கட்சிகள் அவ்வளவுதான், அவங்களுக்கு கொடுத்த மரியாதை பிளீஸ் அந்த இடத்துல வந்து இடம் கொடுத்தீங்க. மேல்முறையீடு போகல, மேல்முறையீடு போயிருந்தா நானே போராடத்துலேருந்து இருப்பேன். அந்த கடைசியில வந்து தளபதி அவர்கள் இந்த குழந்தை மாதிரி கண்ணீர் விட்டது, என்னால் தாங்க முடியல. தளபதியார் அவ்வளோ உடன்பிறப்புகள் இருக்காங்க, கவலைப்பட வேண்டாம், ஆண்டவன் இருக்கான், உங்கள் அப்பாவோட கடமைகள் அவர் இருந்த பாதை அது வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து வழிகாட்டும். இது மிகப்பெரிய ஆத்மா, ஒரு மாமனிதர். அவர் எனக்கு நண்பராக இருந்தார், அவர் கூட நான் நிறைய நாட்கள் செலவழித்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்ட அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி, வணக்கம்.